எல்லாருக்கும் வணக்கம். மகாபாரதத்தோட கடந்த போயில யுதிஷ்டன் எல்லாருக்கும் காரியம் பண்ணிட்டு ஹஸ்தினாபுரத்துக்கு வந்து சேர்ந்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுக்கிடையில் அவனுக்கு கர்ணன் அவர்களுடைய அண்ணன் அப்படிங்கிற விஷயமும் வந்து தெரியுது. அதனால் கவலையில் இருக்கான். இப்போ வந்து அவனை நாரதர் வந்து தேத்துறாரு. நாரதர் தேத்தும்போது தான் விசாரித்த விஷயங்கள் எல்லாத்தையும், அதாவது கர்ணனை பற்றி அவன் விசாரித்த விஷயங்கள் எல்லாத்தையும் நாரதர்கிட்ட சொல்லி, மேலும் அவனை பற்றிய விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லுங்கள், அதாவது கர்ணனை பற்றிய எல்லா விஷயங்களையும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ வந்து நாரதர் பேச ஆரம்பிக்கிறார். அவர் பேசும்போது கர்ணன் எங்கே பிறந்தான், எப்படி பிறந்தான் அப்படிங்கிற எல்லா மொத்த வரலாற்றையும் சொல்கிறார். கர்ணன் குந்திக்கு அவளுடைய கல்யாணத்துக்கு முன்னால் சூரிய தேவன்கிட்ட பிறந்தான். அதுக்கு பிறகு சூரிய தேவன்கிட்ட கர்ணன் பிறந்த நேரத்தில் குந்திக்கு கல்யாணம் ஆகாதனால குந்தி அந்த குழந்தைய ஒரு பெட்டியில் வச்சு ஆற்றுல விட்டுறா. அந்த ஆற்றுல விடப்பட்ட அந்த குழந்தை அதிரதன் கையில் சேர்ந்துச்சு. அதிரதன் கையில் சேர்ந்த அந்த குழந்தைக்கு தான் கர்ணன் அவன் பேர் வச்சு வளர்த்தான். அப்படி வளர்ந்த அந்த குழந்தை கொஞ்ச நாள் கழிச்சு துரோணர்கிட்ட வந்து சீடனாக சேர்ந்துச்சு. துரோணாச்சாரியாரும் அவனுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் அவனுக்கு அர்ஜுனன் மேலே பொறாமை இருந்துச்சு. அதனால் அவன் அர்ஜுனன் மேலே பொறாமையிலையும் பாண்டவர்கள்கிட்ட கோபத்தோடையும் வந்து இருந்துக்கிட்டு இருந்தான். இன்னொரு பக்கம் இப்படி அவன் பொறாமையில் இருந்த நேரத்தில் துரியோதனோட நட்பும் வந்து கர்ணனுக்கு கிடைச்சிது. இதனால் அதுக்கு பிறகு அர்ஜுனனுக்கு பிரம்மாஸ்திரம் கிடைச்சதும் எனக்கும் பிரம்மாஸ்திரத்தை கற்றுக் கொடுங்க அப்படின்னு கர்ணன் துரோணர்கிட்ட போய் கேட்டான். கர்ணன் துரோணர்கிட்ட போய் பிரம்மாஸ்திரத்தை எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு கேட்ட உடனே துரோணர் வந்து மறுப்பு தெரிவிக்கிறார். பிரம்மாஸ்திரம் ஒரு பிராமணனுக்கும் இல்லைன்னா தபஸ்வியாக இருக்கக்கூடிய ஒரு பிரம்மச்சரிய நோன்பு நறுக்கக்கூடிய சத்திரியனுக்கும் தான் வந்து கற்றுக் கொடுக்கணும். ஒரு மனுஷன் வந்து உயர்ந்த மனுஷனாக இருக்கணும், அப்படின்னா தான் அவனுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். உன்னுடைய நோக்கம் உயர்ந்த நோக்கமாக இல்லை, பிரம்மாஸ்திரத்துக்கு தகுதியானவன் இப்படி வந்து கேட்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி பேசி அவர் வந்து நான் கற்றுத்தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுப்பு தெரிவிக்கிறார். அப்படி மறுப்பு தெரிவித்ததும் துரோணர்கிட்டருந்து விலகி அந்த கர்ணன் பரசுராமர்கிட்ட போய் சீடனா சேர்றான். பரசுராமர்கிட்ட போய் சீடனா சேரும்போது நீ யாரு அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். அப்படி கேட்டதுக்கு இவன் வந்து நான் பிருகு குலத்தில் வந்த ஒரு பிராமணன் சொல்லி போய் சொன்னான். அப்படி போய் சொல்லி அவர்கிட்ட இருந்து எல்லா விஷயங்களையும் கற்றுக்கிட்டான், இன்க்ளூடிங் அந்த பிரம்மாஸ்திரம் உட்பட எல்லாத்தையும் கற்றுக்கிட்டான். கற்றுக்கிட்டு ஒரு நாள் அவன் அந்த பகுதியில் இருக்கும்போது ஒரு பிராமணனுடைய ஹோம பசு, அதாவது ஹோமத்துக்கு அவன் பயன்படுத்தக்கூடிய அந்த பசுவை தெரியாமல் ஆயுதம் விட்டு கொன்னுட்டான். இப்படி அந்த ஹோம பசுவை கொன்ன பிறகு அந்த பிராமணனும் கர்ணனுக்கு வந்து சாபம் கொடுக்குறான். நீ வந்து கவனம் இல்லாமல் ஆயுதங்களை பயன்படுத்திக்கிட்டு இருந்த, அதனால தான் என்னுடைய பசுவை வந்து நீ கொன்னுட்ட. உன்னோட கவனக்குறைவால் நீ என்னுடைய பசுவை கொன்னதுனால நீ கவனக்குறைவாக இருக்கும்போது உன்னுடைய எதிரி உன்னை கொல்லுவான். இன்னொரு பக்கம் நீ யாரை நினச்சி போரிடணும், யாரை வெல்லணும்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கியோ அவங்க கூட போரிடும்போது உன்னுடைய ரதத்தின் சக்கரம் பதிஞ்சு போகும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்தாரு. இந்த சாபத்தால் தான் கர்ணனுடைய ரதம் வந்து போரிடும்போது மண்ணுக்குள்ளே பதிஞ்சுது. அதுபோக அதே சாபத்தால் தான் அவன் கவனம் இல்லாத இருக்கும்போதும் அர்ஜுனன் வந்து கர்ணனை கொன்னான் அப்படின்னு சொல்லி நாரதர் அவனுக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லிக்கிட்டு இருக்கார். அதாவது யுதிஷ்டனுக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லிக்கிட்டு இருக்கார். அவர் மேலும் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்படி பிராமணரோட சாபம் வந்து கர்ணனுக்கு கிடைச்சதும் கர்ணன் அந்த சாபத்திலிருந்து விடுதலை அடைகிறதுக்காக, அதாவது அவருடைய சாபத்தை அவரே தான் வந்து திருப்பி வாங்கணும் அந்த மாதிரி செய்கிறதுக்காக அவருக்கு நிறையா பசுக்களையும் செல்வங்களையும் வந்து கொண்டு வந்து கொடுக்குறான். அப்படி கொடுக்கும்போது அவர் அந்த பசுக்கள் செல்வங்களெல்லாம் வாங்காமல் சாபம் கொடுத்தது கொடுத்ததும் அது நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். இப்போது அதுக்கு பிறகு இந்த சாபமும் ஒரு பக்கம் அவனுக்கு கிடச்சிருச்சு. இன்னொரு பக்கம் பரசுராமர் ஒரு பக்கம் தூங்கிட்டு இருக்கார். கர்ணன் மடியில் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது கர்ணனுடைய உடலை ஒரு புழு வந்து ஓட்டை போட்டு தின்னுக்கிட்டு இருக்குது. கர்ணனுடைய தொடையை அந்த புழு கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த காயத்திலிருந்து ரத்தம் கொட்டுது. இப்போ அந்த ரத்தம் பட்டு பரசுராமரும் முழிச்சு எந்திக்கிறார். பரசுராமர் முழிச்சு எந்திரிச்சு கோபத்தோட புழுவை பார்க்குறார். புழுவும் இறந்து போகுது. புழுவிலிருந்து வெளியில் வர்ற அந்த ஆத்மா ஒரு ராட்சசனாக உருவம் எடுக்குது. அந்த ராட்சசன்கிட்ட நீ யாருன்னு பரசுராமர் கேட்குறார். அப்போ அந்த ராட்சசன் பரசுராமருக்கு வணக்கம் தெரிவிச்சுட்டு, நான் முன்னொரு காலத்தில் ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தேன், பிருகு மனைவியை அபகரித்து செல்ல முயன்றேன். அப்போது அந்த பிருகு வந்து எனக்கு சாபம் கொடுத்தார், நீ வந்து இப்படி ஒரு புழுவாக பிறந்து ரொம்ப காலம் வந்து புழுவாகவே அலைவேன்னு சொல்லி சாபம் கொடுத்தார். அப்போ தான் நான் வந்து அந்த புழு சாபத்திலேருந்து எனக்கு எப்போ நிவர்த்தி கிடைக்கும்னு சொல்லி கேட்டேன். அவர் பரசுராமரால் தான் உனக்கு நிவர்த்தி கிடைக்கும்னு சொல்லிட்டார். நான் ரொம்ப காலம் இந்த மாதிரி புழுவாக இருந்தேன், எனக்கு அந்த சாபத்திலேருந்து நிவர்த்தி கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி பரசுராமருக்கு வணக்கம் நன்றி தெரிவிச்சுட்டு அந்த ராட்சசன் மறைஞ்சு போனான். இப்போ பரசுராமரோடைய கோபம் வந்து கர்ணன் மேலே வந்து திரும்பிச்சு. சரி, நீ புழுவோட கடியை இவ்வளோ நேரம் தாங்கிக்கிட்டு இருந்திய, உனக்கு எப்படி இதை தாங்க முடிஞ்சிச்சு, ஒரு பிராமணனால் இந்த கொடுமையான ரத்தத்தை வேதனையை வந்து தாங்க முடியாது, நீ எப்படி தாங்கிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார். அப்போ தான் வந்து உண்மையை வந்து கர்ணன் வந்து சொன்னான், நான் உண்மையிலே பிராமணன் கிடையாது, நான் ஒரு சூஸ்திரன், இந்த மாதிரி
பிரம்மாஸ்திரத்தை பெறதுக்காக உங்ககிட்ட போய் சொன்னேன்னு சொல்லி உண்மையை சொல்கிறான். உண்மையை சொன்ன பிறகு அவர் வந்து அவர் சாபம் கொடுக்குறார். அவர் பங்குக்கு நீ என்கிட்ட போய் சொல்லி ஆயுதங்களை எடுத்துக்கிட்டதுனால உனக்கு அந்த ஆயுதம் வந்து மரணம் வரக்கூடிய நேரத்தில் பயன்படாமல் போகும், அது வரைக்கும் நீ வெற்றியாளனாக தான் இருப்ப அப்படின்னு சொல்லி அவர் சாபம் கொடுத்தார். இந்த மாதிரி அந்த பிராமணனுடைய சாபம் ஒரு பக்கம் இருந்துச்சு, இன்னொரு பக்கம் பரசுராமருடைய சாபம் இருந்துச்சு. இந்த ரெண்டு பேரோட சாபம் இருந்ததுனால தான் அவன் வந்து கடைசியில் தோற்கடிக்கப்பட்டான் அப்படின்னு நாரதர் சொல்கிறார். அதுக்கு பிறகு இப்போ நாரதர் சொல்கிற விஷயத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, ஆயுதங்கள் எல்லாத்தையும் பெற்ற பிறகு துரியோதன்கிட்ட வந்து அவன் வந்து சொல்கிறான், துரியோதனா நான் வந்து எல்லா திவ்யாஸ்திரங்களையும் பெற்றுக்கொண்டேன் பரசுராமர்கிட்ட இருந்து அப்படின்னு வந்து சொல்கிறான். அப்போ இதை பார்க்கும்போது கிட்டத்தட்ட துரியோதனன் ஏவலின் பேரில் தான் கர்ணன் போய் பரசுராமர்கிட்ட போய் சொன்னானோ அப்படின்னு ஒரு பக்கம் தோணுது. இன்னொரு பக்கம் கர்ணன் துரியோதனுக்கு நன்மை செய்கிறதுக்காக, அதாவது அர்ஜுனனுக்கு எதிரான ஒரு வில்லாளியாக துரியோதன் தரப்பில் ஒருத்தன் இருக்கணும் அப்படிங்கிறதன் பேரில் போய் சொல்லி வித்தை கற்றுக்கிட்டான் அப்படின்னு வந்து நமக்கு தெரியுது. இப்போ அதுக்கு பிறகு துரியோதன்கிட்ட வந்து இந்த மாதிரி விஷயத்தை சொல்கிறான். விஷயத்தை சொன்ன பிறகு துரியோதன் கூட அவன் வாழ்ந்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் கலிங்க நாட்டில் ஒரு சுயம்பரம் நடக்குது. அந்த கலிங்க நாட்டில் சுயம்பரம் நடக்கும்போது அந்த கலிங்க நாட்டு சுயம்பரத்தை நடத்துறது அந்த நாட்டோட அரசன் சித்ராங்கதன், அந்த நாட்டோட இளவரசி பானுமதிக்காக அந்த சுயம்பரத்தை நடத்துகிறான். அப்போது அங்கே வந்து துரியோதனனும் கர்ணனும் வந்து போகிறாங்க. இப்போது வந்து அங்கே வந்து அறிவிப்பு கொடுக்குறாங்க, இவன் வந்து இந்த நாட்டு இளவரசன், இவன் வந்து இந்த நாட்டு அரசன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருடைய பேரையும் வந்து அறிவிப்பு செய்வாங்க. அப்போம்போது அந்த இளவரசி எல்லாரையும் வந்து வணங்கிட்டு அப்படியே கடந்து போவா. அப்படி வந்து வணங்கிட்டு கடந்து போகிறா, துரியோதனையும் வந்துட்டு துரியோதனுடைய பேர் சொல்லும்போது வணங்கிட்டு கடந்து போகிறா. ஆனால் துரியோதன் என்ன நினைக்கிறான்னா, இவன் நம்மளை புறக்கணிச்சிட்டு போகிறா, நம்ம முன்னால் ரொம்ப நேரம் நிற்காம கொஞ்ச நேரம் நின்றுட்டு போகிறா அப்படிங்கிற மாதிரி வந்து நினைக்கிறான். துரியோதனுடைய அகம்பா அந்த இடத்துல வேலை செய்யுது. வேலை செஞ்சுட்டு என்னை புறக்கணிச்சிட்டு போறியா அப்படின்னு சொல்லி அவளை கேள்வி கேட்குறான். அதுக்கு பிறகு உன்னை நான் கடத்திட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி பானுமதியை தூக்கிக்கிட்டு துரியோதன் அஸ்தினாபுரத்தை நோக்கி வாரான். அஸ்தினாபுரத்தை நோக்கி வரும்போது துரியோதனுக்கு பின்னால் அவனுக்கு பாதுகாப்புக்கு கர்ணன் நின்றுக்கிட்டு வாரான். கர்ணன் துரியோதனை நோக்கி வந்த மற்ற மன்னர்கள் எல்லார் கூடையும் சண்டை போட்டு அவர்களை தோற்கடிக்கிறான். எல்லா மன்னர்களையும் இவன் ஒரே ஆளாக வந்து தோற்கடிக்கிறான். இப்படியா துரியோதனுடைய செயல் எங்கே நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, அவன் வந்து பானுமதியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டோ இல்லை பானுமதி மேலே ஆசைப்பட்டோ கல்யாணம் பண்ணிக்கல, அவனுக்கு அவள் இவனை புறக்கணித்த மாதிரி தெரியுது. எப்படி பாஞ்சாலி புறக்கணித்த மாதிரி தெரியுது, அதே மாதிரியே அவனுக்கு வந்து இப்படி தெரியுது. இப்படி ஒரு பிறவியாக தான் வந்து துரியோதன் இருந்திருக்கிறான். அவன் அவனுடைய அகம்பாவத்தினால அந்த பானுமதியை கடத்திட்டு வரான். கடத்திட்டு வரும்போது கர்ணன் பாதுகாப்பு கொடுக்குறான். இப்போ ஒரு வழியாக அஸ்தினாபுரத்துக்கு வந்து சேர்ந்துட்டான். அஸ்தினாபுரத்துக்கு வந்து சேர்ந்த பிறகு கர்ணனுடைய வீரமும் வந்து எல்லா பக்கமும் வந்து பரவுது. அப்படி பரவி இருந்த நேரத்தில் ஜராசந்தன் அன்னைக்கு பெரிய வீரனாக இருந்தவன், அவன் வந்து கர்ணன் கூட தனிப்போருக்கு அறிவுகள் எடுக்கிறான். நீ வா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறோம் அப்படின்னு. அப்படி ஜராசந்தன் அறிவுகள் எடுத்ததும் கர்ணனும் சண்டை போட போகிறான். கர்ணனும் ஜராசந்தனும் ஒருத்தர் ஒருத்தர் மல்யுத்தம் பண்ணிக்கிறாங்க. மல்யுத்தம் பண்ணும்போது கடைசியில் கர்ணனுடைய கை ஓங்கிக்கிட்டே இருக்குது, ஜராசந்தனால் தாக்கு பிடிக்க முடியலை. ஜராசந்தன் தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கிறான். அதுக்கு பிறகு ஜராசந்தன் கர்ணன் கூட நட்புக்கரம் நீட்டி மாலினி அப்படிங்கிற ஒரு நகரத்தை, நீ இந்த நகரத்தை ஆண்டுவா அப்படின்னு சொல்லி ஜராசந்தன் தன்னுடைய மாலினி நகரத்தை கர்ணனுக்கு கொடுக்குறான். அதுக்கு முன்னால் வரைக்கும் கர்ணன் அங்கதேசத்து அரசன், அதுக்கு பிறகு கர்ணன் மாலினிக்கும் அரசனாக இருக்கிறான். இப்படி அந்த ரெண்டு நகரத்தையும் வந்து ஆண்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது தான் அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் ராஜசேயாகம் பண்ணது, அதுக்கு பிறகு இந்திரன் வந்து கவசத்தை வாங்கிட்டு போனது, பீஷ்மர் அவனை வந்து அர்த்தரதன் சொல்லி திட்டி அவனுடைய மன உறுதியை குலைச்சது, அதுக்கடுத்து கடைசியில் போர் செய்யும்போது சல்லியன் தன்னுடைய பேச்சுக்களால் கர்ணனோட மன உறுதியை குலைச்சது, இப்படி எல்லா விஷயங்களும் சேர்ந்து தான் கர்ணன்கிற ஒரு வீரனை வந்து சாச்சுது. இருந்தாலும் அவன் போர்க்களத்தில் கொல்லப்பட்டுட்டான், அதர்மத்தின் தரப்பில் இருந்ததுனால நீ அவனுக்காக வருந்தாத, அடுத்து ஆக வேண்டிய காரியங்களை பாரு அப்படின்னு சொல்லி நாரதர் வந்து யுதிஷ்டனை வந்து விஷயம் எல்லாத்தையும் சொல்லி வந்து தேத்துறார். தொடர்ந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான வீடியோக்கள், இதே மாதிரியான ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.